தத்பருசாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதய ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆன்மீக தகவலில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே அதாவது கும்பகோணத்தில் சூரிய பகவானுடைய கோயில், அதாவது ஆடுதுறைக்கு அடுத்து இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக கஞ்சனூர் சுக்கர பகவானுடைய சன்னதியில் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடுகளில் கூட நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் வெண்பட்டு வஸ்திரம் அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வெண்பட்டு வஸ்திரம் அணிஞ்சு உங்களுடைய பெயரில் நாமாவளி, அதாவது பெயர் நாமாவளியில் ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலிருந்து மதியத்திற்குள்ளாக வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கஞ்சனூர் சுக்கர பகவான் கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறது ரிஷபராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. கஞ்சனூர் போக முடியாத, அதாவது கும்பகோணத்துக்கு சென்று அந்த கஞ்சனூர் திருக்கோயிலுக்கு சுக்கர பகவானுடைய திருக்கோயிலுக்கு போக முடியாதவங்க, போகக்கூடிய சூழ்நிலையில் இயலாமல் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் அப்படிங்கிறத விட லட்சுமி அம்மன் கோயில், அதாவது லட்சுமி தேவியாரை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். செல்வ செழிப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அதுவும் ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அள்ள குறையாமல் மிகப்பெரிய செல்வங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை மிகுந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் லட்சுமி, அதாவது லட்சுமி தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். லட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வச்சுக்கும் பொழுது சிந்தாமல் சிதறாமல் யோகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியமும், அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை கிடைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை வச்சுக்கக்கூடிய அந்த வழிபாட்டின் மூலமாக இந்த லட்சுமி அப்படிங்கிறது குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நீங்கள் தொடர்ந்து வழிபட கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஆன்மீக தகவலில் மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மிதுன ராசியை சேர்ந்தவங்க புதன்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அமையாத தொழில் அல்லது இருக்கிற தொழிலில் ஏற்படக்கூடிய தடை அல்லது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமை இதுவெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய வழிபாடாக புதன்கிழமை இருந்துகிட்டு இருக்கும். புதன்கிழமை நாளில் கூட குறிப்பாக 17 அகல்விளக்கு ஏற்றி வச்சு, அதாவது உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் வந்து பச்சை பயிறு, ஒரு பித்தளை தட்டில் பச்சை பயிறு, அதாவது ஒரு கைப்பிடி பச்சை பயிரை வைத்து அதன் மீது 17 அகல்விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த பிரார்த்தனையில் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரம் அல்லது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தடை அல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை வந்து ஒரு பிரார்த்தனையாகவோ அல்லது வேண்டுதலாகவோ வைத்து அந்த விளக்கை வந்து நீங்கள் அகல் விளக்கை உங்கள் கையால் ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 17 வாரங்கள், அதாவது ஒவ்வொரு வாரமும் பித்தளை தட்டில் ஒரு கைப்பிடி பச்சை பயிறு போட்டு அதன் மீது 17 அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இதே மாதிரி தொடர்ந்து 17 வாரங்கள் இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 17 வாரத்துக்கு அப்புறம் அந்த விளக்குகளை வந்து இந்த 17 வாரமும் இந்த விளக்கு உபயோகப்படுத்துறது, ஒரு வாரத்துக்கு உபயோகப்படுத்தினா அதே விளக்கு மறுவாரமும் உபயோகப்படுத்தலாம், ஒரு வாரத்தில் உபயோகப்படுத்தினா அதே பச்சை பயிறு மறுவாரமும் உபயோகப்படுத்தலாம். அப்படி உபயோகப்படுத்தின அந்த பச்சை பயிறு, அந்த விளக்கு, அந்த பித்தளை தட்டு, இது எல்லாமே வந்து 17வது வாரம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கடல் அல்லது நீர்நிலை இருக்கக்கூடிய ஆறு அல்லது ஏரி அல்லது குளத்தில் வந்து இந்த இதையெல்லாம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளத்தில் வந்து இந்த பச்சை பயிரையும் இந்த அகல் விளக்குகளையும் அந்த பித்தளை தட்டையும் நீங்கள் போட்டுறது நல்லதாக இருந்துக்கிட்டு. இன்றைய ஆன்மீக தகவலில் கடக ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை நாட்களில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கடகராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக திங்கக்கிழமை நாட்களில் விரதம் இருக்கிறது நல்லது. விரதம் அப்படிங்கிறது சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விரதம் கிடையாது. காலை நேரத்தில் நீங்கள் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அந்த காலை நேர சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு முன்பாகவே ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு, அதாவது பெண் தெய்வத்து கோயிலில் நெய்வளக்கு ஏற்றி 3 முறை உங்களுடைய கையால் வந்து தீபாராதனை காட்டிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய பெயர் நாமாவளியில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு
அதற்கப்புறம் அந்த கோயிலில் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து ஒரு சிறு தியானம், அது வந்து வேண்டுதலாக இருக்கலாம், பிரார்த்தனையாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்றது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். வெளியூராகவே இருந்தால் கூட நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திற்கு அந்த அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் காலை நேரத்திலேயே இந்த மாதிரியான ஒரு அர்ச்சனை, இந்த மாதிரியான ஒரு வழிபாடு, இந்த மாதிரியான ஒரு தீப ஆதரணை, நெய் விளக்கு ஏற்றி தீப ஆதரணை காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை நேர உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது சமாளிக்க முடியாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை சமாளித்து சாமர்த்தியமாக இந்த உலகத்தில் வளம் பெறக்கூடிய பாக்கியத்தை இந்த சந்திர பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் கடுமையான தோஷம் வந்தது அப்படின்னா திங்களூர் என்று சொல்லப்படுகிற சந்திர பகவானுடைய கோயிலுக்கு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திங்களூர் என்ற ஊர் சந்திர பகவானுடைய சன்னதியில் திங்கட்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த திங்கட்கிழமை போக முடியாதவங்க வார நாட்களில் திங்கட்கிழமை என்று சொல்லக்கூடிய சோம வாரத்தில் மதிய நேரத்துக்குள்ள சந்திர பகவான் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. திங்கட்கிழமை நாளில் போக முடியாதவங்க பௌர்ணமி நாட்களில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த திங்கட்கிழமை பௌர்ணமி நாள் இரண்டுமே தவறி போனால் கூட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாளில் வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறை நாளில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குடும்பம், நல்ல சம்பத்து கிடைக்கக்கூடிய அதாவது இந்திர யோகத்தை தந்திரமாக அருளக்கூடிய சந்திர பகவானுடைய பூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய ஆன்மீக தகவலில் மேஷ ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக பார்க்கும் பொழுது பொதுவாகவே மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. ஆனால் மேஷ ராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் பொதுவாகவே முருகப்பெருமனுடைய வழிபாடு மேஷ ராசிக்கு எப்பொழுதுமே ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக, அதாவது ஏமாற்றமில்லாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதே சமயத்தில் இந்த முருகப்பெருமனுடைய வழிபாட்டுக்கு மேலே உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கஷ்டமோ அல்லது தேவையில்லாத தொந்தரவுகளோ அல்லது தேவையில்லாத எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத ஒரு அதிகபட்ச தடைகளோ ஏற்பட்டதுன்னு வைங்களேன், வைத்தீஸ்வர முருகப்பெருமனுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வர முருகப்பெருமனுடைய கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். முடிந்தளவுக்கு வைத்தீஸ்வர முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கக்கூடிய அன்றைய நாளில் கண்டிப்பாக உங்களுடைய உடம்பில் வந்து நெருப்பு நிறத்தில் அதாவது பழுப்பு நிற ஆடைகளை உபயோகப்படுத்துறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வஸ்திரம் அணிகிறது வந்து பழுப்பு அல்லது காவி நிற வஸ்திரங்களை அணிஞ்சிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வைத்தீஸ்வர முருகப்பெருமானுடைய கோயிலில் உங்களுடைய வழிபாடு மற்றும் வேண்டுதல் அல்லது பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டு வெளியில் வரும்பொழுது அங்கிருக்கிற பசுமாட்டுக்கு ஏதாவது அதாவது கோவிற்கு வந்து அந்த பசுவிற்கு வந்து ஏதாவது ஒரு ஆகாரம் வாழைப்பழமோ அல்லது அகத்தைக்கீரையோ வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். வைத்தீஸ்வர முருகப்பெருமான் கோயிலில் நின்று சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியங்களை வர பிரசாதமாக பெறக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாகவே உருவாகும். கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.